ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஸ்ரீ சாய் சத்தர்தத்தில் இன்று நாம் காண இருப்பது அத்தியாயம் முப்பதின் நேற்றைய தொடர்ச்சி நேற்று காகாஜி வைத்தியா கதைகளை கண்டோம் இன்று ஷாமாவின் வேண்டுதல்களைப் பற்றி காண்போம் ஷீரடிக்கு தமது விஜயத்தை பற்றி காகாஜி நினைத்து கொண்டிருக்கையில் அவரை அழைத்துச் செல்ல ஒருவர் அவர் இருப்பிடத்திற்கே வந்தார் அவர் வேறு யாருமல்ல பாபாவின் மிக நெருங்கியவருமான அவர் அடியவருமான ஷாமாவே ஆவார் இந்த தருணத்தில் அவர் வணிக்கு எங்கிடம் வந்தார் என்பதை தற்போது காண்போம் ஷாமா தமது இளம் வயதில் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டார் அவரது தாயார் அவர்களின் குலதெய்வமான வணியில் உள்ள சப்தரிங்கி தேவியிடம் தன் மகன் குணமடைந்தால் அழைத்து வந்து அவள் பாதத்தில் சமர்ப்பிப்பதாக வேண்டிக் தாயாரோ சில ஆண்டுகளுக்குப் பிறகு தனது ஸ்தனங்களில் ஒருவித தோல்வியாதியால் அவதியுற்றாள் அத்தருணத்தில் தனது தெய்வமான தேவியிடம் மீண்டும் ஒரு வேண்டுதலை செய்தாள் இந்த இரண்டு வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படாமலே இருந்தன அவளது படுக்கையில் தனது மகன் சாமாவை தன் அருகே அழைத்து வேண்டுதல்களை குறித்து அவரது கவனத்தை ஈர்த்து அவற்றை நிறைவேற்றுவதாக சத்தியம் வாங்கிய பின்பு உயிர் நீத்தாள் சில நாட்களுக்குப் பின்னர் ஷாமா இவ்வேண்டுதல்களை குறித்து மறந்துவிட்டார் இவ்வாறாக முப்பது ஆண்டுகள் கடந்தன இத்தருணத்தில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் ஷீரடிக்கு வந்து அங்கு ஒரு மாதம் தங்கியிருந்தார் ஸ்டீமான் பூட்டியையும் மற்றவர்களையும் குறித்து அவர் கூறிய முன்னோடி செய்திகள் யாவும் உண்மையாயின அனைவரும் மகிழ்ந்தனர் ஷாமாவின் தம்பியான பாபாஜியும் ஜோதிடரை கலந்து ஆலோசித்தார் அப்போது அவரது தாயாரின் வேண்டுதல்களை அவரின் அண்ணன் அவளின் மரணப்படுக்கையில் நிறைவேற்றுவதாக வாக்களித்தது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை எனவே கடவுள் அவர்கள் மீது மகிழ்வுறாமல் அவர்களுக்கு துன்பங்களை அளித்து கொண்டு இருக்கிறார் என்று கூறினார் பாபாஜி இதை தன் அண்ணனிடம் கூறவும் அவர் நிறைவேற்றப்படாத வேண்டுதல்களை நினைவு கூர்ந்தார் மேற்கொண்டு எவ்வித தாமதமும் ஆபத்தானது என எண்ணி ஒரு பொற்கல்லனை அழைத்து ஒரு ஜதை வெள்ளிஸ்தனங்களை தயாரிக்கச் சொன்னார் பின்னர் அவர் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்து அவர் முன்னர் இரண்டு வெள்ளிஸ்தனங்களையும் வைத்து தம்மை வேண்டுதல்களிலிருந்து விடுவிக்கும்படியும் தங்களையே தமது குலதெய்வமான சப்தஸ்ரிங்கி தேவியாக எண்ணி வேண்டிக் கொள்கிறேன் என்றார் ஷாமா சப்தஸ்ருங்கி கோவிலுக்கு அவரை போகும்படியும் அவற்றை தேவியின் பாதங்களில் சமர்ப்பிக்கும்படியும் பாபா வற்புறுத்தினார் பாபாவின் அனுமதியையும் உதியையும் பெற்ற பின் ஷாமா வணிக்கு புறப்பட்டார் அங்கு அவர் பூசாரியை தேடிக்கொண்டு காகாஜியின் வீட்டை வந்தடைந்தார் காகாஜி அப்போதுதான் பாபாவை பார்க்க மிக்க கவலை உள்ளவராக இருந்தார் அத்தருணத்தில் ஷாமாவும் அங்கு வந்தடைந்தார் எத்தகைய வியத்தகு ஒற்றுமை இது காகாஜி அவரை யார் என்றும் எப்போது அவர் வந்தார் என்றும் விசாரித்தார் அவர் ஷீரடியிலிருந்து வந்திருக்கிறார் அறிந்தவுடன் உடனே அவரை கட்டி அணைத்து கொண்டார் அன்பால் அவர் அந்த அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார் பின்னர் அவர்கள் சாயியின் நிலைகளை பற்றி பேசினர் ஷாமாவின் வேண்டுதல்களை நிறைவேற்றிய பின்னர் இருவரும் ஷீரடிக்கு புறப்பட்டனர் காகாஜி மசூதிக்கு சென்று பாபாவின் பாதத்தில் வீழ்ந்தார் உடனே அவர் கண்கள் குலமாயின அவர் அமைதியுற்றார் தேவியின் காட்சியின்படியே பாபாவை பார்த்தவுடன் அவர் மனம் சரணங்களை இழந்து அமைதியாயும் அடக்கமாகவும் ஆயிற்று தமது மனதில் காகாஜி கீழ்கண்டவாறு என்ன ஆரம்பித்தார் என்ன வியத்தகு சக்தி இது பாபா ஒன்றும் பேசவில்லை எவ்வித கேள்வி பதிலும் இல்லை ஆசிர்வதிக்கவில்லை வெறும் தரிசனம் ஒன்றே இவ்விதமாக மகிழ்ச்சிக்கு அடிக்கொள்கிறது எனவே அமைதியின்மை அவரது வெறும் தரிசனத்தினாலேயே மறைந்து இன்ப உணர்வு எனக்கு வந்திருக்கிறது இதுவே தரிசனத்தின் பெருமை எனப்படுவது அவரது பார்வை சாயியின் பாதங்களில் நிலை கொண்டது அவரால் ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை பாபாவின் லீலைகளை கேட்டு கரை காணா அடைந்தார் பாபாவிடம் முழுமையாக சரணடைந்து தம் கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்தார் களப்பற்ற இன்பத்தை அவர் எய்தினார் அங்கு அவர் பனிரெண்டு நாட்கள் தங்கியிருந்தார் பாபாவிடம் விடைபெற்று பெற்று உதி ஆசிர்வாதம் இவைகளுடன் வீடு திரும்பினார் ராகாதாவை சேர்ந்த குசால்சன் அதிகாலை நேரங்களில் நாம் காணும் கனவானது விழித்திருக்கும்போது நனவாகிறது என்று சொல்லப்படுகிறது அம்மாதிரி இருக்கலாம் ஆனால் பாபாவின் கனவுகளுக்கு ஒரு ஒருநாள் மாலை பாபா காகா சாஹேப் தீட்சித்தை அழைத்து ராகாதாவிற்கு சென்று தாம் நெடுநாள் குசார் சந்தை பார்க்காத காரணத்தால் அவரை சீரடிக்கு அழைத்து வருமாறு கூறினார் அங்கெனமே காகா சாஹேப் ஒரு குதிரை வண்டியை அமர்த்திக்கொண்டு ராகாதா சென்று பாபாவின் செய்தியை தெரிவித்தார் அதை கேட்டு குசால்சந்த் ஆச்சரியமடைந்தார் அன்று மதியம் உண்டப்பின் சிறுதுயில் கொண்டிருந்தபோது பாபா அவர் கனவில் தோன்றி உடனே ஷீரடிக்கு வரும்படி கூறினார் என்றும் தாமும் ஷீரடிக்கு வருவதற்கு ஆவலாக இருப்பதாகவும் குசால்சந்த் கூறினார் பக்கத்தில் தமது குதிரை இல்லாததால் தனது மகனை பாபாவுக்கு அறிவிக்கும்படியாக அனுப்பியிருந்தார் அவருடைய மகன் கிராம எல்லைக்கு போய்க்கொண்டிருந்தபோது போது தீக்ஷித்தின் வண்டி எதிரே வந்தது தீக்ஷித் குஷால் சந்தை அழைத்து வரவே தாம் அனுப்பப்பட்டிருப்பதாக அறிவித்தார் பின் இருவரும் ஷீரடி திரும்பினர் குஷால் சந்த் பாபாவை கண்டார் அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர் பாபாவின் இந்த லீலையைக் கண்டு குஷால் சந்த் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார் பம்பாயைச் சேர்ந்த ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணர் ஒரு கனவு கண்டார் அதில் பாபா தோன்றி ஷீரடிக்க வரும்படி கோரினார் காட்சியில் அவர் ஒரு மகானாக தோன்றினார் ஆனால் அவர் எங்கிருப்பார் என ராம்லால் அறியவில்லை பாபாவை சென்று பார்க்க எண்ணினார் ஆனால் அவரது விலாசத்தை அறியவில்லை என்ன செய்வது என்றும் அவருக்கு தெரியவில்லை ஒரு பேட்டிக்காக ஒருவரை அழைப்பவன் தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்கிறான் இந்த விஷயத்தில் அதுவே நடந்தது அதே நாள் மாலை வீதிகளில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் போது பாபாவின் ஒரு படத்தை ஒரு கடையில் அவர் கண்டார் அவர் கனவில் கண்ட மகானின் உருவாம்சங்கள் இப்படத்துடன் மிக பொருத்தமாக ஒன்றின விசாரித்ததில் அவர் ஷீரடியைச் சேர்ந்த சாய்பாபா என தெரிந்து கொண்டார் ஷீரடிக்கு உடனே சென்றார் தனது இறுதி காலம் வரை அங்கேயே தங்கினார் தரிசனத்திற்காக பாபா ஷீரடிக்கு தமது அடியவர்களை கொணர்ந்தார் அவர்களின் ஆத்மார்த்த லௌகீக தேவைகளை பூர்த்தி செய்தார் அத்தியாயம் முப்பத்தி ஒன்றில் சன்னியாசி விஜயானந்த் பாலாராம் மான்கர் நூல்கர் மேகா புலி இவர்களெல்லாம் பாபாவின் முன்னிலையில் எவ்வாறு உயிர் நீத்தனர் என்று காண்போம் ஸ்ரீ சாயியை பணிந்தால் அனைவருக்கும் சாந்தி நிலவும் ஓம் சாய்ராம்